வா நீ இங்கே வந்துரு. வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு க்ரீக்கில் வந்துட்டு ஃபிஷ் பிடிக்க வந்துருக்குறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1000+ ஃபிஷஸ் நிறையவே இருக்குது. அந்த சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கல்லணை டேம் தான். அதில் வந்து ஃப்ளட்டாகி வந்த தண்ணி தான் இங்கே தேங்கி இருக்குது. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய பெரிய ஃபிஷஸ்லாம் இருக்குது. நாங்கள் வந்துட்டு ஒரு ட்ராப் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் ரொம்பவே அதிகமாக மழை பெஞ்சிச்சு. ஸோ அதனால இந்த இடம் ஃபுல்லாகவே தண்ணி ஆகிட்டு இப்போ தான் ரொம்பவே வத்தி இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் இங்கே வந்துட்டு ஃபிஷ் பிடிக்க வந்திருந்தோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா டார்க்காக எடுத்துருக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஈவினிங்கில் எடுத்த மாதிரி இருக்கிறோன்ட்டு. ஸோ இப்போது ரியாலிட்டி என்னென்னா, பயங்கரமான வெயில், அங்கே இருக்கவே முடியல. அந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்துட்டு வெயில் இருந்துச்சு. பட் இந்த இடம் ரொம்பவே ஈரப்பதமாக இருந்துச்சு. ஸோ ஓகே, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபிஷ் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம செஞ்ச ட்ராப். இதில் வந்து கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம நடுஸில் போய் போட்டோம்னா நிறைய ஃபிஷஸ் வருது. ஸோ அங்கே தான் கொண்டு போய் போட போகிறோம். நான் ஒரு இது பண்ணு வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் உள்ளே போடுறதுக்கு. இதான் அந்த பண்ணு. இது வந்துட்டு ஃபிஷ் ரொம்பவே விரும்பி சாப்பிடும். இனி பிச்சு போடலாம். சின்னதாக பிச்சு எடுத்துக்கிறோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மீன் இருக்கு. உங்களுக்கு பார்க்குறேன், இங்கே தான் இவ்வளோ நேரம் இருந்துச்சு. ஸோ இங்கே தான் போட போகிறோம். எப்போ தலை சுற்றி இருக்கும். இல்லை போட்டா நிறைய வருது. போவா சுத்தி எனக்கும் தான் நிறைய வருது. ஸோ 10 மினிட்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நிறைய ஃபிஷஸ் அங்கே போயிடுச்சு. அப்போ உள்ள கொண்டு சூப்பர். ஆக்சுவலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிஷஸுமே வந்துட்டு ரொம்ப அதிகமாக ஓட்டப்பட்டனால வெளியேந்தே வந்துட்டு பாதி ஃபிஷஸுமே வந்துட்டு சாப்பிட்டுருச்சு. ஸோ ஒரு சில மட்டும் தான் உள்ளே போச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து நம்ம பார்க்கலாம். அங்கே வந்துட்டு பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கோரி கேட்ஃபிஷ் மாதிரியே கொஞ்சம் மீன் வந்துட்டு இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலையில் போட்ட ட்ராப்பு. ஸோ இப்போ நம்ம சாயங்காலம் வந்து தான் எடுத்துருக்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ராப்பில் மட்டும் தான் ஃபிஷ் வந்துட்டு மாட்டிருக்குது. மற்றதெல்லாம் எல்லா பெட்டுமே வந்துட்டு காலி பண்ணிடுச்சு. உங்களை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அது வெளியூரில் ஹோட்டல்லே வந்துட்டு அப்படியே சாப்பிட்ருச்சு. ஒரு 7 to 8 ஃபிஷஸ் நேர்லி வந்துருந்துச்சு. உங்களுக்கு நான் பிடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த ட்ராப்புக்கு வந்துட்டு போக ட்ரை பண்ணுது. பட் போக முடியாது. ஏன்னா வந்துட்டு அது வந்துட்டு சுற்றி வந்துட்டு அந்த சர்க்கிள் இருக்கனால அந்த இது வழியாக போக முடியாது. ஸோ ஓகே, இது நம்ம வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் எடுப்போம். கொஞ்சம் கூட டைம் ஆனால் கூட பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இப்போது ஃபிஷ்ஷஸ் போனாலும் போகும். மேபி வந்துட்டு நிறைய ஃபிஷஸ் ஆக்சுவலி வந்துட்டு எல்லா ட்ராப்லேயும் மாட்டிருந்துச்சு. ஸோ கோரி கேட் ஃபிஷ் கூட மாட்டிருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வீடியோ எடுக்க முடிச்சில் ஒரு பாட்டிலில் போய் மாட்டிக்கிருந்துச்சு. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அச்சசல் ஈக்கள் மாதிரியே இருக்கும் இல்லையா. ஸோ அது அழகாக வந்துட்டு இதுக்குள்ளாடி போய் எஸ்கேப் ஆகிடுச்சு. இப்போ தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த ட்ராப்லலாம் ஒன்றுமே கிடைக்கல. தேர்ட் ட்ராப்பில் தான் நம்மளுக்கு ஃபிஷ் மாட்டி இருந்துச்சு. இதுதான் நம்ம வந்து பெர்ஃபெக்டாக பண்ணியிருந்தோம். ஸோ மற்றதெல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி நான் வந்துட்டு கொலாப்ஸ் ஆகி வந்துட்டு பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நம்ம நல்லா செஞ்சுருக்கனால ஃபிஷ்ஷஸ் வந்து மாட்டிருக்குது. செம்ம கலராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மற்ற அந்த டார்க் கோரமி கோரி கேட் ஃபிஷ் எல்லாமே இருந்துச்சு. இன்னொரு நாள் வந்துட்டு அந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே பிடிக்கல. இப்போ நான் வந்துட்டு கவலை போட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ இதை நம்ம பிடிச்ச ஃபிஷஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. டெய்ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்லேயும் பாடியில் வந்துட்டு ஒரு பெரிய டாட் மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 20 லிட்டர் பக்கெட்டில் போட்டு தான் வளர்க்க போகிறோம். ஒரே ஒரு ஃபிஷ்ஷுக்கு மட்டும் அடி வாங்கிடுச்சு, ஸோ அதை நம்ம வந்துட்டு சரி பண்ணிடலாம். ஓகே, நிறைய பேர் அங்கே ஃபிஷ் பிடிச்சிட்டு இருந்தாங்க, நம்ம தான் ஒதுங்கி வந்து பிடிச்சிட்டு போகும் போல. எல்லாமே செம கலராக இருக்குது. வால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்லையும் அது மட்டும் இல்லாமல் ஒயிட்டு, அதாவது டார்க் ஸ்பாட் வந்துட்டு அதுக்கு பாடியில் வந்துட்டு இருக்குது. எனக்கு இந்த ஃபிஷ் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வீட்டில் போய் எடுத்து வளர்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய ட்ராப் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். அதான் இருக்கு. டாடா பாபா.